அரசாங்கம் ஒரு நம்ம யாரை நிர்ணயிக்குதோ அதை கவர்னர் ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மெம்பர் ரெண்டு மெம்பர் நம்ம கவர்மெண்ட்டு சிஎம் பொறுப்புங்க. அதனால் அவங்க வந்து தமிழ் தெரிஞ்சவங்களால் தான் இந்த யூனிவர்சிட்டி நல்லது. என் நாளைக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்க போய் ஜனங்களோ மற்றவங்க பிரச்சனைகள் ஆசிரியர்களோ கல்லூரி ஆசிரியர்களோ மற்றவங்களாம் பேசும்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். சார், சேலம் துணைவேந்தர் விவகாரம் எந்த லெவலில் இருக்குது? வேறு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யுமா சார்? சேலம் துணைவேந்தர் விவகாரம் மேட்டர் சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது தனியாக சம்மந்தமாக நம்ம கருத்து சொல்லுறோம். இல்லை, இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தரும் இல்லை, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருக்குது. அந்த இதில் நம்ம ஏதாச்சும் என்ன மாதிரி நடவடிக்கை? பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சரோடு கலந்து பேசி பிசி நியமிக்கப்படும். மூணு இதில் கிடையாது. அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி, அந்த பிஎட் எம்எட் படிக்கிறாங்களே அந்த மூணு இருக்கும் கிடையாது. பிசி அவங்களை நியமிக்க பண்ணணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரோடு கலந்து பேசி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரம் அரசியல் சமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதை கவர்னர் கையெழுத்துப்படணும்னு சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் மனு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்காங்க. என்னென்ன இருக்குங்கிறதேஷன்ஸ்ரெசிடென்ட்டுக்கு அனுப்பலாம், நீட் பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். அது ஆல் இண்டியா லெவலில் உள்ள பிரச்சனை, நம்ம மாநிலத்துக்குள்ள பிரச்சனையை நீங்கள் மறுபடியும் திருப்பி வரும்போது அசம்பிளியில் திருப்பி நாங்கள் கொடுக்க உங்களுக்கு கையெழுத்து கொடுக்கும்போது உங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. சார், இந்த விசிக்காக சர்ச் கமிட்டிஸ் போடுறோம், அது வந்து ஏற்கனவே நம்ம நாலு பேர் கொண்டது கவர்னர் போட்டார், திருப்பியும் கோர்ட்டில் போட்டு திருப்பி மூணு பேர் கொண்ட கமிட்டி தான் சொல்கிறோம். ஃபைனலாக என்ன கமிட்டி இருக்குது சார்? இனிமேல் தான் அந்த கோர்ட் முன்னாடியெல்லாம் முதலமைச்சரோட கலந்து பேசி 21 வாய்தா போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் டிசிஷன் வந்த பொருட்டு நடவடிக்கை மேற்கொள்ளும். சார், இப்போ எலெக்ஷன் டேட்ஸ் வரப்போகிறதா சொல்கிறாங்க. கல்லூரிகள் அந்த தேர்வுலாம் செமஸ்டர் தேர்வுலாம் அதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கல்லூரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் அறிவிச்சு இந்த மாதம் கடைமா தேர்தல் வீட்டில் அறிவிப்பான்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டே அறிவிச்சோடனே அதுக்கப்படியே நடவடிக்கை. தேங்க்யூ சார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.